வணக்கம். நாம் இப்போ வந்து தமிழ் விக்கி மூலம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் ஒரு நூல், அம்புலி பயணம் அப்படிங்கிற நூல். இந்த நூல் விவரங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா, நூல் உள்ளார வந்து இந்த 3, 4, 5ன்றீங்களா, அது ஒவ்வொரு நூலோட பக்கம், இந்த நூலோட ஒவ்வொரு பக்கம். இது தரக்கிற 3 என்ன, மூதிவம் 3 வந்து என்னன்னா பதிப்பு, எந்த ஆண்டு பதிப்பிச்சது, எத்தனாவது பதிப்பு அப்படிங்கிறத பற்றி. 4 என்ன அப்படின்னா பதிப்புரை. 5 என்ன, இப்படி ஒவ்வொன்றும் பார்க்கலாம் நம்ம. 5 இணைய வேகம் குறைவாக இருக்குது. அடுத்தது படையல், இது 6வது கடவுள் வாழ்த்து, படையல்னால் வரணும் இல்லை. 6வது சுந்தர அவருடைய படம், ரைட்டு, சரி. அடுத்தது 7வது 8வது நூன்முகம், 300ன்னு சொல்கிறோம்ங்களா, அந்த காலத்தில் அது சொல்லுவாங்க அப்படி. தொல்காப்பியரோட நூலகம் நூன்முகம் தான் இருக்குது. இது வந்து 9 இல்லைங்களா, இதை வந்து இது மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து சுருக்கமாக முன்பக்கம் வந்து அட்டவணையில் சொல்கிறது ரொம்ப நல்லது. எடுத்துக்காட்டால் நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். 3 பதிப்பு பார்த்தேன் இல்லைங்களா, ஏற்கனவே குறிப்பு எடுத்து வச்சுருக்கேன். 3 சமக்குறியோடு பதிப்பு, 4, 9 உள்ளுரை, இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். அதனால் இதை போடுறேன், ஒட்டி சேமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த பாரு 3க்கு பதிலாக பாருங்கள், பதிப்பு வந்துருச்சு, 9க்கு பதிலாக உள்ளுரைன்னு வந்துருச்சு. சரி, இந்த 9வது பக்கம் மேலே வச்சிங்கன்னா சொல்லுது, அது என்னென்ன பக்கம், அம்புலி பயணம் PDF 9 சொல்லுது. இதுக்கா படி எடுக்கிறேன் நான். இப்படி ஒன்று இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் உள்ள பக்கமும் தேடிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. நம்ம மெய்ப்பு பார்க்குறவங்களே எழுதிட்டாங்கன்னா அது பின்னால் பலருக்கும் பயன்படும், முக்கியமாக மூர்த்தொகுப்புக்கு பயன்படும். அதை இங்கே பாருங்கள், இதில் போயிட்டு இதில் உள்ளடக்கம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல இந்த பக்கத்தின் பெயரை ஒட்டுறீங்க. முன்னாலேயும் பின்னாலேயும் இந்த கணக்குறியீடு போடுறோம், போட்டுட்டு சேமிச்சிட்றோம். அதை சேமிச்சிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க, இங்கே வந்துடுச்சு. இங்கே பார்த்தா இல்லைங்களா உள்ளுரை, இந்த இடம் இந்த இடத்துல, இந்த இடத்துல இருக்கிறது, இது வந்து படம் தான், PDF படம். இது வந்து நம்ம உருவாக்கின எழுத்து, இது வந்து இந்த இடத்துல தெரிஞ்சிடும். இது மாதிரி செய்கிறது ரொம்ப அடிப்படையான செயல். சில நூல்களுக்கு வந்து இந்த உள்ளுரை இருக்காது. அது மாதிரி நூல்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது நம்ம வந்து ஒவ்வொரு பக்கமாக பார்த்து எடுத்துக்கிட்டு அவனுக்கு காமிக்கிறாருங்க. இப்போ எது சொல்லலாம், பறவைகளை பார். இந்த பறவைகளை பாரில் பார்த்தீங்கன்னா இது வந்து இது யார் இது உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, இந்த மின்னூல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கத்தில் எதுவுமே இல்லை பாருங்கள். இங்கே 3, 4, 5, 6, 7, 8ன்றது 3 பெரும்பாலும் வந்து 3, 4 ஏதாவது ஒரு பதிப்பு சம்மந்தமாக இருக்கும் பாருங்கள். பதிப்பு இருக்குது 1970 பார்த்து இதில் எடுத்து ஒட்டிடுறாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சமக்கு வீடு போட்டு ஒட்டணும்னு சொல்லிட்டு. இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 4, 5 பார்த்தீங்கன்னா இந்த பொருளடக்கம் இருக்காது. இதில் 4 300, 5 வந்து இணையவேகம் குறைவாக இருக்கிறனால போக மாட்டேங்குது, செய்கிறேன் வேகமாக. 5, 6 என்ன, எடுத்த உடனே கட்டுரை வந்துச்சு. 1 பாதுகாப்பு நிறமும் போலி தோற்றமும். இது எப்படி இந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னா, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த நூலை யார்த்து கொடுத்துருக்கா பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வரலாறு பிராணிகளாக உங்களுக்கு தெரியும், 6 லட்சம் செஞ்சுருக்காரு. சரி, இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நூலில் முன்னால் எழுதியிருப்பார். நீங்கள் ஒவ்வொன்றும் எழுத வேண்டியதில்லை, அவரே கீழ்ப்பாக்கம் எழுதியிருப்பார் பாருங்க. அடா, நம்மளே உருவாக்கலாம் நூலை, அவர் தொகுத்ததுனால அவர் எழுதியிருக்கார். இந்த இடத்துல எப்படி எழுதியிருக்காருன்னா, நம்ம முன்ன பார்த்த இல்லைங்களா, 1 வந்து என்னது, பாதுகாப்பு நிறமும் போலி தோற்றமும். இது மாதிரி ஒவ்வொன்றா அவர் பிழை திருத்த திருத்த எழுதிட்டு போயிருக்கார் அவர் எழுத்து போல. மெய்ப்பு பார்க்கும்போதே அதை அப்படியே திறந்து படியெடுத்து நானே செஞ்சு காமிக்கிறேன். அதை இது வந்து பொருளடக்கம் இல்லாததுக்கு, சரிங்களா. இந்த பறவைகளை பார் போகிறோம், இந்த இடத்துல இல்லைன்னு கற்பனை பண்ணிக்குவோம். திறக்கிறோம், கீழே பார்த்தீங்கன்னா அது இருக்கும். அது அவர் சேர்த்து வச்சுருப்பார் இந்த இடத்துல பாருங்கள், ஒவ்வொன்றா எழுதியிருக்கார். இது எப்படிங்கிறது நம்ம இதில் பார்ப்போம். இதை அப்படியே படி எடுத்துக்கிறோம் நம்ம, தெரியறதுக்காக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சரி, இது மூலம் போகிறோம். மூலத்தில் என்ன இருக்குன்னா, வலது பக்கம் இது தெரிய இல்லைன்னு நினச்சிக்கோமே, எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். ஒன்றுமேல வெற்றாக இருக்கும் இந்த உள்ளடக்கங்கிற பகுதியில்.
இதில் உள்ளார ஒட்டிட்டு சேமிச்சிட்டிங்கன்னா இது மாதிரி வந்துடும். இது மாதிரி பொருளடக்கம் இருக்கிறது ரொம்ப எளிமை. நம்மளுக்கு பக்கத்தின் பெயர் கொடுத்து முன்னாடி பின்னாலேயும் குறியீடு போட்டால் போதும். இது மாதிரி எந்த பக்கத்தில் பொருளடக்கம் இருக்குதோ அதில் வந்து இது மாதிரி குறியீடு போட்டால் போதும். இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த நூல் மெய்ப்பு பார்க்குறவங்களே இது மாதிரி எழுதிக்கிட்டே போனாங்கன்னா திறந்து திறந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். இது பக்கத்தின் பெயரும் போடலாம், அவர் போடல பரவாயில்ல. அப்படி செய்யும்போது என்னன்னா இது மாதிரி நூல் தொகுப்பு பண்ணும்போது மிக மிக உதவியாக இருக்கும். அது இல்லாட்டி அவர் எல்லா பக்கத்தையும் திறந்து எந்த பக்கத்தில் எழுதி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கணும். தவறாமல் இது செய்யுங்க. சிறப்பாக தமிழ் நூல் நிலையில் இதெல்லாம் தேவைப்படுது. வணக்கம்.